எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுல ரொம்பவே காமன் பெஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாகிங் அண்ட் யூடியூப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிளாகிங்காக இல்லை யூடியூப் சேனலாக அது ரெண்டுத்தில் எது உங்களுக்கு செட் ஆகும், எதில் வந்து ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோட முடிவில் வந்து இந்த ரெண்டுத்தில் எது நீங்கள் சப் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாகிங்கன்னா என்னோட பேர் தேவா. இந்த சேனல் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் பிசினஸ் லெஜிட் வேஸ்ட் மேக் மணி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் தான். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நிறைய பேருக்கு பிளாகிங் வந்து ஒரு கிளியர் வின்னர். யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கேமரா முன்னாடி வந்து பேசணும், கேமரா ஃபியர் அண்ட் ஃபேஸ் காட்டி பேசணுமா, இந்த மாதிரி தயக்கங்களாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாகிங். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எதுவுமே யோசிக்காமல் பிளாகிங்கில் போயிடலாம். இப்போ வந்து பிளாகிங்காக யூடியூப் சேனலில் ரெண்டுத்தில் எதில் வந்து ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி. பேசிக்கலி நம்ம பிளாகிங் வந்து இங்கிலீஷில் இருக்கும், யூடியூப் சேனல் அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே தமிழ் ஆடியன்ஸ் மேக்ஸிமம் 98% ஆஃப் பீப்புள் வந்து தமிழில் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ தமிழ் யூடியூப் சேனலுக்கும் பிளாகிங் வந்து இங்கிலீஷில் இருக்கும், பிகாஸ் நம்ம ரைட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் கரெக்டாக வரலனாலும் ரொம்ப கிராமட்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. கிராமர்லி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, க்ரோம் எக்ஸ்டென்ஷன், அதை நீங்கள் யூஸ் பண்ணி கிளியராக பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்லாம் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இங்கிலீஷில் இருக்க பிளாகுக்கும் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாகுக்கு தான் வந்து அதிகமான இன்கம் வரும். இதுவே இங்கிலீஷில் இருக்க பிளாகுக்கும் இங்கிலீஷ் யூடியூப் சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்க யூடியூப் சேனலுக்கு தான் இன்கம் அதிகமாக இருக்கும். அண்ட் பிளாகில் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான கார்டு மேலே கொடுக்குறேன், அதையும் இந்த வீடியோ முடிச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை பிளாகிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் யூடியூப்பில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும். ஸோ பிளாகிங் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் பிளாக் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஒரே விஷயம் தான் தேவை, ஹோஸ்டிங் அண்ட் டொமைன். ஸோ ஹோஸ்டிங் அண்ட் டொமைன்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒன்ஸ்க்குலாம் நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டெஃபினட்டாக ஹோஸ்டிங்கர் போய்க்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கூகுள் வந்து hostinger.in/dentrepreneur அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஸ்டார்ட் நோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய வெப் ஹோஸ்டிங் பிளான் செலக்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து நான் வந்து ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் பிளான் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஒரு 3500 போல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பிளான் போய்க்கோங்க. ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு வந்து 1500 தான் ப்ரோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிங்கிள் வெப் ஹோஸ்டிங் போய்க்கலாம். ஸோ ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், இதில் 100 வெப்சைட் வரைக்கும் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம், இதுனா ஒன்று தான் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது ஜஸ்ட் நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆட் டு கார்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து எந்த பிளான் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், 4 இயர்ஸ், 2 இயர்ஸ், 1 இயர் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 இயர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஸோ 1 இயர் உங்களுக்கு ஒரு 3000 ருபீஸ் போல் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா வந்து 1 இயர் நீங்கள் போய்க்கலாம். அண்ட் இந்த மூணுத்துக்குமே உங்களுக்கு ஃப்ரீ டொமைன் ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு என்ன டொமைன் நேம் வேணுமோ அது ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டொமைன் நேமும் ஆட் ஆயிரும். ஸோ இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஸ்பெஷல் கூப்பன் கோடும் இருக்குது நம்மளோட டி ஆண்டர்பிரினர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. நீங்கள் ஜஸ்ட் டி ஆண்டர்பிரினர் அப்படின்னு நினச்சால் போதும். ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸும் இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. அடுத்து வந்து இங்கே செக் அவுட்னோ கொடுத்து உங்களுடைய டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும்தான் ஒரு ப்ரொஃபஷனல் பிளாக் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1500 to 3000 இருந்தாலே போதுமானது. இதுவே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு மைக்கு ஒரு நல்ல ட்ரைபாட், இது ரெண்டும் தேவைப்படும். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து 1500 ருபீஸ்க்குள்ளே ஒரு டீசெண்டான ஒரு நல்ல குவாலிட்டியில் மைக் அண்ட் ட்ரைபாட் வாங்கிக்கலாம். இன்னும் அடுத்த லெவலில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இண்டோர் ஷூட்டிங் உங்களுக்கு லைட்டிங் தேவைப்படும். ஸோ அது வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 6000 to 8000 அந்த ரேஞ்ச்லேருந்துமே இருக்கும். அண்ட் நல்லா எக்ஸ்பென்சிவாக உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் 20000 to 40000 நீங்கள் வந்து லைட்டிங் செட் பண்ணலாம். அடுத்து வந்து கேமரா, நான் கேமரா இதில் சேர்க்க போகிறதுல பிகாஸ் கேமராவே வந்து 40000 மினிமம் வந்துடும். நிறைய பேருக்கிட்ட நல்ல ஃபோன் இருக்கும், ஸோ அந்த குவாலிட்டியே வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ நீங்கள் வேணா உங்களுக்கு இன்கம்லாம் வந்ததுக்கப்புறம் கேமராவில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு அரௌண்ட் 42 to 1 lakh to 2 lakhs எவ்வளோ வேணாலும் பிரிக்கலாம் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஆவரேஜாக ஒரு நல்ல குவாலிட்டியில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா மினிமம் 1500 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் பிளாகிங் யூடியூப் சேனல் ரெண்டுமே ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு, ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இதுவே நீங்கள் ஃபுல் டைமாக இதிலேயே ஒரு கேரியர் பில்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது ஜாப் கிடையாது, இது ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். ஒரு பிஸ்னஸ்னால் எப்போவுமே ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒர்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினா டெஃபினெட்லி ஒர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா லேர்னிங், இது ரெண்டுத்துக்கும் லேர்ன் பண்ணுறது எவ்வளோ இருக்கும், எதில் வந்து அதிகமாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கணும். எல்லாத்துலேயுமே அதோட லேர்னிங் ஸ்டேஜ் இருக்க தான் செய்யும். இப்போ வரைக்கும் நானும் லேர்ன் பண்ணிருக்கேன், யூடியூபாக இருக்கட்டும் பிளாகியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். பட் கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை சொன்னால் பிளாகிங்க்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்வேன். இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ பிளாகிங்கில் என்னென்னலாம் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட்டிங் ஸ்டைல், எஸ்இஓ இதை பற்றிலாம் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ண முடியும். பட் பிளாகிங்கில் அப்படி கிடையாது, உங்களோட ரைட்டிங் ஸ்டைலில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அண்ட் அடுத்து வந்து டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறது, அதாவது உங்களுடைய பிளாக்கு விசிட்டர்ஸ் கொண்டு வருது. ஸோ இது வந்து ஒரு மேஜர் பார்ட், பிகாஸ் நீங்கள் என்னதான் அழகாக இருந்தாலும் விசிட்டர்ஸ் கொண்டு வரது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை பற்றி நிறைய லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், என்னென்ன டிராஃபிக் சோர்ஸ் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வெப்சைட் டிசைனிங் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரொஃபஷனல் வெப்சைட் டிசைனர் ஆகிற அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ண அவசியம் இல்லை, உங்களுடைய பிளாக மெயின்டைன் பண்ணுற அளவுக்காச்சு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிளாகிங்கில் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக என்ன லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும்னா எடிட்டிங் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் லைட்டிங்லாம் செட் பண்ணுறீங்க, லைட்டிங் எப்படி செட் பண்ணுறது இதெல்லாம் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன் டைம் லேர்னிங் தான் பேசிக்கலி. அண்ட் யூடியூப்லையும் எஸ்சிஓ பற்றி லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ கம்பேரிட்டிவ்லி லேர்னிங்ல அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாகிங்ல லேர்னிங் அதிகமாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங், அதாவது உங்களுடைய பிளாக்கு வந்து நீங்கள் கண்டென்ட் ரைட்டர்ஸ்லாம் வெளியிலேருந்து ஹையர் பண்ணலாம், அதே மாதிரி யூடியூபுக்கும் ஹையர் பண்ண முடியும். ஸோ ரெண்டுத்தில் கம்பேரிட்டிவ்லி எது ஈஸி அண்ட் சீப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாகுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு பிளாக் வந்து கண்டென்ட் ரைட்டர்ஸ் தான் ஹையர் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க எழுதி கொடுத்துருவாங்க, நீங்கள் ஜஸ்ட் அதை ரிவ்யூ பண்ணி உங்கள் ஸ்டைலுக்கு லைட்டாக சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். இதே யூடியூப் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணிங்கன்னா எடிட்டிங் அவுட் சோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவுட் சோர்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான விஷயம் கம்பேரிட்டிவ்லி டு பிளாகிங். அண்ட் முக்கியமான விஷயம், அவுட் சோர்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வேலை எதுவுமே இருக்காதா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. அவுட் சோர்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு 65% வேலை குறையும். ஸோ மீதி 35% என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு கண்டென்ட் ரைட்டர் உங்களுக்கு பிளாக் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது. அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ், அதாவது உங்கள் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுதான் உங்களுடைய ஆடியன்ஸ் விரும்புவாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். அதுவே யூடியூப் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்காங்கன்னா அதே ஸ்கிரிப்டை நீங்கள் அப்படியே பேசினா அது வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும், அது சரியாக வருது. அதையும் நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அதில் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங் அந்த இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். அதேமாதிரி யூடியூப் வீடியோஸ்க்கு எடிட்டிங் அப்படின்னு பார்த்தாலும் அதுலேயும் உங்களுடைய ஃபைல் வந்து நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி உங்கள் எடிட்டர்கிட்ட சொல்லி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கதான் செய்யும். 100% நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு முடியவே முடியாது. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு ஒரு 65% ஒர்க் குறையும். பட் அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாகிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்பேரிட்டிவ் டு யூடியூப் சேனல். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, யாருக்கு வந்து ஏர்னிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகும், பிளாகிங் பண்ணுறவங்களுக்கு சீக்கிரமே ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா, யூடியூப் சேனலுக்கு சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொன்னால் யூடியூப் சேனலுக்கு சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் ஒரு யூடியூப் வீடியோ வந்து கரெக்டான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னாலும் சீக்கிரமே உங்களுக்கு ரேங்க் ஆயிரும். ஸோ ஒரு வீடியோ ரேங்க் ஆனால் அப்படியே டப் டப்னு ரேங்க் ஆயிரும். அதே பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப் சேனல் இஸ் குட் ஆப்ஷன். பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் யூடியூப் சேனலாக பிளாகிங் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பிளாகிங்கில் ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதேமாதிரி ரெண்டுக்கும் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களோட கையில் இருக்க எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் ரெண்டுமே செலக்ட் பண்ணுவேன். பிகாஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம யூடியூப் சேனலும் வச்சுருக்கோம், அட் சேம் டைம் பிளாகும் இருக்குது. அண்ட் பிளாக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது நீங்கள் தரமாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பிளாகிங் யூடியூப் சேனல் ரெண்டுமே செலக்ட் பண்ணுறதுக்கு அதுலேயும் அதோட அட்வான்டேஜஸ் இருக்குது. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபிட்னஸ் பற்றின ஒரு லிஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிகல் எழுதுறீங்க, ஹவு டு டூ அ பைசெப் கர்ல் அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்க, அதே டாப்பிக்கில் நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோவும் போட முடியும். ஸோ பேசிக்கலி ஒரே கண்டென்ட் தான், அதை ரிட்டன் ஃபார்மேட் பிளாகிங்கவும் வீடியோ ஃபார்மேட்டில் யூடியூப் வீடியோவும் அப்லோட் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்கும் பிளாகில் வர டிராஃபிக் யூடியூப் சேனலுக்கு ரீடைரக்ட் பண்ணலாம், யூடியூப் வர டிராஃபிக் பிளாக்கு ரீடைரக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், பிளாகிங்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் டு ட்ரை டிராஃபிக் பார்த்தீங்கன்னா யூடியூப். ஸோ ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ண முடியும்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் ஒன்லி உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும், ரெண்டுத்துக்குமே டைம் டெடிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல டைம் இருந்தால் மட்டும் ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு அரைக்குறையாக கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா செட் ஆகுது. உங்களுக்கு ஒரு இதுதான் பார்க்க முடியும் அப்படின்னா எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அதை க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you. Success leaves clues, knowledge is the key, so equip with the right tools. Mindset mastery, millionaire mentality, focus on your inner game, perception is reality.